செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட 59வது வார்டில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியிருக்கின்றனர். விவரங்களை உடைய செய்தியாளர் கந்தன் வழங்கலாம், கேட்கலாம். கந்தன், தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கா? மேலும் விவரங்கள். வணக்கம் சார். தற்போது தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் சூழ்ந்துள்ள வெள்ளத்தில் பல நபர்கள் சிக்கியுள்ளனர். அதனை மீட்கும் பணியில் தற்போது தாம்பரம் மாநகராட்சி ஊழியர்களும் தாம்பரம் கமிஷனர் அழகுமணா தலைமையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த சிடிஓ காலனி, அதே போன்று மதுரவாயில் சர்வீஸ் சாலையில் உள்ள அனைத்து பகுதிகளும் தற்போது வெள்ளக்காடுகளில் காட்சியளிக்கிறது. நேற்று பெய்த கனமழை காரணமாக இந்த பகுதி முழுவதும் மூழ்கியுள்ளது. நேற்றைய விட இன்று அதிகமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதி முழுவதும் தற்போது அதிகமான மாநகராட்சி ஊழியர்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக படகுகள் மூலம் அந்தந்த பகுதிக்கு சென்று அவர்களை மீட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான, அதாவது அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் கை குழந்தைகள் என அனைவரும் காப்பாற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாகவே அதிகமானவர்கள் தற்போது தாம்பரம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் பாதுகாப்புக்காக. விரிவான விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.